நீங்கள் செய்கிற வேலையில் உங்களோட துறையில் ஒரு தலை சிறந்த நபராக வரணுன்றது உங்களோட ஆசையாக மட்டும் இருந்துடக்கூடாது, அதுதான் உங்கள் வாழ்க்கையோட காரணம் அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு தோனி, இசைக்கு ஏஆர் ரஹ்மான், ஒரு பிஸ்னஸ்க்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் இவங்களாம் இல்லாமல் போயிருந்தா அந்த துறையில் ஒரு பெரிய வெற்றிடமே உருவாயிருக்குமோ, அதே மாதிரியான வெற்றிடத்தை உங்களோட துறையில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வராமல் உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இவங்கெல்லாம் எப்படி ஒரு பெரிய மாஸ்டர் ஆனாங்களோ அதே மாதிரியான மாஸ்டராக நீங்களும் கண்டிப்பாக ஆகலாம். ஸோ எப்படி அவ்வளோ பெரிய மாஸ்டர் ஆகிறது? இதுக்கு ரொம்ப எளிமையாக அதே நேரத்தில் ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொல்லியிருக்கிறாரு ராபர்ட் க்ரீன், மாஸ்டரி அப்படின்ற இந்த புத்தகத்தில். இந்த புத்தகத்தை கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமாக நீங்கள் ஒரு டீனேஜாக இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலோ கட்டாயம் இந்த புத்தகத்தை இப்போ ஒரு 10 தடவை படிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்திலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை, இந்த புத்தகத்தை 10 தடவைக்கும் மேலே படித்து நான் எந்த விஷயத்தெல்லாம் டைஜஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் புக் சம்மரியாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே ரொம்ப நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம மாஸ்டரி அப்படின்னா என்னன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம நம்மளோட வேலைகளில் ரொம்ப சிறப்பாக இருக்க மாட்டோம், வேலைகளை தள்ளி போடுற பழக்கம் நமக்கு இருக்கும். ஆனால் அந்த வேலையை முடிக்க வேண்டிய டெட்லைன் வந்துருச்சுன்னா மட்டும் ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப ஒழுக்கமாக, முழு முயற்சியோடு அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற ஒரு உழைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டு இருப்போம். காலேஜில் நார்மல் டேஸில் நம்ம படிக்கவே மாட்டோம், ஆனால் எக்ஸாம் வந்துருச்சுன்னா எக்ஸாமுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யார் சொன்னாலும் கேட்காமல் நம்ம படிப்போம், ரொம்ப ஆர்வமாக விடாமல் படிப்போம். இந்த சடனாக நமக்குள்ளே வரக்கூடிய இந்த பவரை நம்ம மாஸ்டரின்னு சொல்லலாம். ஸோ தெளிவாக மாஸ்டரினா என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா, ஒருவேளை டெட்லைனுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் இப்படி வேலை செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இதே ஆர்வத்தோடு, இதே ஒழுக்கத்தோடு, இதே சென்ஸ் ஆஃப் ஒரு அர்ஜென்சியோடு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இடத்துக்கு போவீங்க? அதை தான் நம்ம மாஸ்டரின்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட மாஸ்டரி அடைகிறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் இருக்குது. சார்லஸ் டிராவினாக இருக்கட்டும், டாவின்சியாக இருக்கட்டும், ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், எடிசனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த ப்ராசஸை தான் கடந்து போயிருக்காங்க. இப்போ நீங்கள் பியானோ கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஸோ திடீர்னு பியானோ கற்றுக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே ரொம்ப ஆர்வமாக இருக்கும், நாளைக்கே போய் கிளாஸில் சேரணும்னு தோணும், எப்படா பியானோ வாங்கலான்னு தோணும், யூடியூப்பில் அது பற்றின வீடியோலாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும். கொஞ்ச நாள் ஆக ஆக என்னடா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு போர் அடிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, இந்த போர்டம் வந்ததுக்கப்புறம் எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அப்படி விட்டுட்டு போகாமல் அந்த போர்டம்மை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ ஒரு விஷயம் நடக்கும். அவ்வளவு நாள் நம்ம புரிஞ்சுக்காத நிறைய விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம், அந்த பியானோ பற்றின ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும், அவ்வளவு நாள் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்கவும் முடியும். திடீர்னு நமக்கு பியானோ வாசிக்க தெரியுமோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸும் வரும். இந்த கான்ஃபிடென்ஸ் வர்றது தான் ப்ராக்டிஷ்னர் ஸ்டேஜுக்கு நம்ம போனதுக்கான அடையாளம். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ப்ராக்டிஷ்னர் ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம். இப்போ ப்ராக்டிஷ்னர் ஸ்டேஜுக்கு போன உடனே முக்காவாசி பேர் நிறுத்திடுவாங்க, எனக்கு பியானோ வாசிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்பையும் நிறுத்தாமல் கிட்டத்தட்ட 10,000-20,000 மணி நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அப்போ அடுத்த ட்ரான்சிஷன் நடக்கும். ஒவ்வொரு கீயும், ஒவ்வொரு மூவும், ஒவ்வொரு ரூலும் உங்களோட நர்வஸ் சிஸ்டமில் ஒரு பார்ட்டாக மாறும். இந்த உங்களோட துறை சம்மந்தப்பட்ட முடிவுகளை ரொம்ப யோசிக்காமல் குயிக்காக உங்களால் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட முடிவுகள் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். புது புது சென்ஸை நீங்கள் உருவாக்கிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் துறை பற்றி உங்கள் துறையில் இருக்கிற ரூல்ஸை மாற்றி அமைக்கக்கூடிய பவரும் உங்கள் கைக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம மாஸ்டரி அப்படின்னு சொல்வோம். ஸோ மாஸ்டரியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா 3 ஃபேஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல் ஃபேஸ் அப்ரண்டிஷிப் ஃபேஸ், 2வது ப்ராக்டிஷ்னர், 3வது மாஸ்டரி நம்ம ஆசைப்படுறது. இந்த ஒவ்வொரு துறையிலையும் நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு ஃபேஸ்லையும் நம்ம எப்படி நடந்துக்கணும், அதை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத டீட்டெயில்டாக அடுத்தடுத்து பார்ப்போம். அப்ரண்டிஷிப் ஃபேஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் டாஸ்க்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். லைஃப் டாஸ்க்னா இந்த உயிரை வச்சு இந்த வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட லைஃப் டாஸ்க். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கும், அது இந்த வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சு முடிக்கணுமோ அதை நோக்கி அழைச்சிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். அதை தான் ராபர்ட் க்ரீன் இன்னர் காலிங் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்மளோட குழந்தை பருவத்தில் நமக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் வளர வளர நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு, நம்மளோட டீச்சர் சொல்கிறத கேட்டு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அவங்க கூட பொருந்தி போகணுன்ற ஒரு ப்ரெஷரில் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது போயிடும்.
ஸோ மாஸ்டரியை நீங்கள் அடையணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் அந்த இன்னர் காலிங்கை கண்டுபிடிக்கிறது தான். ராபர்ட் கிரீன் ஏதோ போகிற போக்கில் இதை சொல்லலை, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாஸ்டர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஒரு வழியில் சொல்லியிருக்காங்க. டாவன்சியாக இருக்கட்டும், டார்வினாக இருக்கட்டும், ஐன்ஸ்டைனாக இருக்கட்டும், நெப்போலியனாக இருக்கட்டும், பிக்காசோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த இன்னர் காலிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு விதை நம்ம பிறக்கும் போது விதைக்கப்பட்டிருக்கு. அது நம்மளோட யுனிக்னஸ், நம்மளோட தனித்தன்மை. அந்த தனித்தன்மைக்கு இந்த வாழ்க்கையில் நம்ம எதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளோட லைஃப் டாஸ்கை எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுங்க. அந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்தால் மட்டும் பார்த்தாது, அதுக்குள்ளே எந்த நீச்சை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் தேர்ந்தெடுங்க. ஒரு சயின்ஸ் எனக்கு பிடிக்கும்னு சொன்னால் பார்த்தாது, சயின்ஸ்குள்ளே குவாண்டம் ஃபிசிக்ஸ்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை பற்றின ஆராய்ச்சியை நான் பண்ணணும் அப்படின்றத தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது, ஒரு சரியான பாதைக்கு நோக்கி நம்ம போகணுன்னா முதல்ல தவறான பாதையில் நம்ம போயிடக்கூடாது. தவறான பாதை என்னென்னா, ஒரு ஃபேமுக்காக, மணிக்காக, அட்டென்ஷனுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறது தான் தவறான பாதை. அதற்காகலாம் செய்யாமல் நமக்கு எது பிடிச்சிருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் நமக்கு பிடிச்ச விஷயம் நம்மளோட கோலுன்றது மாறலாம். அப்படி மாறுறப்ப அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும். ஒரு 2 வருஷம் குவாண்டம் ஃபிசிக்ஸில் நிறைய ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸே பிடிக்காது, எனக்கு பிடிச்சது ரைட்டிங் தான் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். சின்ன வயசில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றின ஒரு கவிதையை படிக்கிறப்ப குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஆர்வம் இருக்குதுன்னு நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அதை பற்றின நிறைய ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்சது கவிதை தானே எனக்கு தெரியுது அப்படின்னு கூட உங்களுக்கு தெரிய வரலாம். அப்போ நம்ம 2 வருஷமாக இதில் இருந்துட்டோமே, இதுலேயே ஓட்டிடுவோம் அப்படின்னு நினைக்காம நம்மளை நம்ம மாற்றிக்க தயாராக இருக்கணும். கடைசியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நம்மளோட லைஃப் டாஸ்கில் பொறுமைன்றது, பேஷன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட லைஃப் டாஸ்க்கை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டுன்றது 5-10 வருஷம் கழிச்சு தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ நீங்கள் பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம அப்ரண்டிஷிப் ஃபேஸை பற்றி புரிஞ்சுக்கிட்டாகணும். நம்ம காலேஜை முடித்ததுக்கப்புறம், ஒரு ஃபார்மலான எஜுகேஷனை முடித்ததுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துக்குள்ளே போவோம், அதுதான் ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். இதை தான் நம்ம அப்ரண்டிஷிப் அப்படின்னு சொல்வோம். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்குது. அது என்னென்னா, இந்த இடத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம், அந்த நம்ம போக வேண்டிய துறைக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரலாம். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நிறையா தெரியும், நம்மளாலலாம் இங்கே இருக்க முடியுமா அப்படின்னு நமக்கு தோணலாம். சிலருக்கு ஒரு சுப்பீரியர் ஃபீலிங் வரும், நம்ம வந்து காலேஜில் பெரிய ஆள், நம்ம பெரிய டாப்பர், இங்கே இருக்கிறவங்களாம் ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பெருசாக இந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த 2 விஷயமும் ஒரு நல்ல லேர்னிங்கை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் லேட் ஆகிறதுக்கு முன்னாடியே, காலம் தாண்டி போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அப்ரண்டிஷிப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஜாபை நம்ம சூஸ் பண்ணுறப்ப அங்கே என்றைக்குமே பணத்துக்காகவோ, பொசிஷனுக்காகவோ, டைட்டிலுக்காகவோ அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அங்கே நம்ம எவ்வளவு நல்லா கற்றுக்க முடியும் அப்படின்றத தெளிவாக பார்த்துட்டு தான் அந்த வேலைக்கு நம்ம சேரணும். ஒரு நல்ல அப்ரண்டிஷிப்பில் 3 ஸ்டெப் இருக்கும். முதல்ல ஒரு பாசிவ் ஸ்டெப், அங்கே ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் தான் பண்ணுவோம். 2வது ப்ராக்டிஸ் ஸ்டெப், அங்கே நம்ம அப்சர்வ் பண்ணதை திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி ஸ்கில்லை டெவலப் பண்ணிப்போம். 3வது ஆக்டிவ் ஸ்டெப், அங்கே தான் நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்லை வச்சு புது புது எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ண போகிறோம். முதல்ல இந்த பாசிவ் ஸ்டெப்பை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பாசிவ் ஸ்டெப்பில் நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். அங்கே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அந்த துறைக்குள்ளே அப்படின்றத அப்சர்வ் பண்ணவும் தெரியணும். நிறைய பார்க்க கற்றுக்கணும், நிறைய கேட்க கற்றுக்கணும். நம்ம பண்ணுற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்னென்னா, ஒரு துறைக்குள்ளே போன உடனேயே எல்லா அட்டென்ஷனையும் வாங்கணும், ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணணும், அங்கே தான் நம்ம ஒரு பெரிய ஆளுன்றதை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஸோ எடுத்த உடனே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு அட்டென்ஷன்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு அட்டென்ஷனை சீக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளவு ஈஸியாகலாம் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷனை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அடுத்தவங்களோட அட்டென்ஷனை, உங்களோட சுப்பீரியரோட அட்டென்ஷனை நீங்கள் முதல்ல வாங்கணுன்னா, ஒரு துறைக்குள்ளே போன உடனே நிறைய உங்களோட ஸ்கில்லை காட்டணும்னு தேவை கிடையாது. நீங்கள் காட்ட வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நிறைய கற்றுக்கணுன்ற ஆர்வம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றத காட்டினா மட்டும் போகிறோம், உங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் கிடைக்கும். அதனால் என்றைக்குமே உங்கள் துறையில் இருக்கிறவங்களை எடுத்த உடனே அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது உங்களால் முடியவும் முடியாது. இப்படி அப்சர்வ் பண்ணுறப்ப 2 விஷயங்களை நம்ம தெளிவாக அப்சர்வ் பண்ணோம். முதல்ல ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை அப்சர்வ் பண்ணோம். ஒரு துறைக்குள்ளே போனோன்னா அந்த துறைக்குள்ளே என்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் புக்கில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது ஹிடன் ரூல்ஸ் தான். என்னதான் உங்கள் புக்கில் இப்படி தான் எங்களோட கம்பெனி ஒர்க் ஆகுது, இப்படி தான் எங்களோட துறை ஒர்க் ஆகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையாக அது அப்படி ஒர்க் ஆகாது. அங்கே வேறு ஒரு கல்ச்சர் இருக்கும்,
அங்கே வேலை செய்கிறவங்கள்லாம் ஒரு புது கல்ச்சரை, ஒரு புது விதமான ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை உள்ளே உருவாக்கி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக கவனித்து புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பவரை அப்சர்வ் பண்ணணும். அந்த துறைக்குள்ளே யார் உண்மையாக பெரிய ஆள், யாருக்கு உண்மையாக பவர் இருக்குது, யார் பேருக்கு மட்டும் பவரில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். ஸோ அந்த மாதிரி பவருக்கு வந்தவங்க எப்படிப்பட்ட பேக் ஸ்டோரியை வச்சுருக்காங்க, எப்படியெல்லாம் பவருக்கு வந்திருக்காங்கன்றத டீட்டெயில்டாக ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ரண்டிஷிப் ஃபேஸோட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணணும். நிறைய தோண்டி தோண்டி புது விஷயங்களை பார்க்கணுமே தவிர, நிறைய பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய அவுட் ஸ்மார்ட் பண்ணணும் அப்படின்ற தேவை கிடையாது. ரெண்டாவது ஸ்டெப், ப்ராக்டிஸ் மோட். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதை நீங்கள் பைபாஸ் பண்ணவே முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலுமே அவங்க குறைஞ்சது 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது, எவ்வளவு டேலண்ட் இருந்தாலும். ஸோ நீங்கள் 10,000-20,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேசிவ் மோட்லேருந்து எப்படி நான் இந்த ப்ராக்டிஸ் மோடுக்கு மாறுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும். நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லணும்னு தோணுது, ஆனால் அது வார்த்தையில் எப்படி சொல்லணும்னே தெரியல. ஸோ செஞ்சே காட்டிடலாம், அடுத்தவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ள செஞ்சு காட்டிடலான்னு ஒரு ஃபேஸ் வரும். அப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் 20,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ண தயாராக இருக்கணும். கண்டிப்பாக இந்த 20,000 மணி நேரம்ன்றது வழி நிறைஞ்சதாகவும் ரொம்ப போர் அடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இந்த போர்டம்மை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஸ்கில்லும் உங்களுக்கு தேவை. ஜஸ்ட் உங்கள் வேலையில் பெரிய ஆளாகிறதுக்கு உங்கள் வேலைக்கு என்ன ஸ்கில் தேவையோ அது மட்டும் பத்தாது, போர்டம்மை பிடிக்காத ரொம்ப போர் அடிக்கிற விஷயத்தை எப்படி நம்ம செய்கிறது அப்படின்ற அந்த ஸ்கில்லையும் நீங்கள் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டாகணும். இந்த ப்ராக்டிஸ் மோடில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் உங்களுக்குள்ளே நடக்கும், உங்கள் மூளையில் நடக்கும். இந்த ஒரு 10,000-20,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு உங்களுக்கு என்ன தோணும்னா, உங்களுக்கு அவ்வளவு நாள் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டிவி பார்க்குறதோ, சினிமா பார்க்குறது, இல்லை வீடியோ கேம் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் சந்தோஷம் கொடுக்காது. இந்த ப்ளஷருன்ற கான்செப்டையே நீங்கள் ரீடிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு எம்டி என்டர்டெயின்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியும். உங்களோட வேலையும் நீங்கள் எந்த விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு உண்மையாக சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் மோட்லேருந்து எக்ஸ்பிரிமெண்ட் மோட், அதாவது ஆக்டிவ் மோடுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அடுத்து ஆக்டிவ் மோடில் நிறைய பேர் வரவே மாட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம், அதை நல்லாவும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதையே திரும்ப திரும்ப செஞ்சு சம்பாதிச்சிடலாமே, வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக இருக்கேன்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஃபெயில் ஆகி இப்போ இருக்கிறதும் இல்லாமல் போயிடுமோன்ற பயம் இருக்கும். பட் அந்த பயத்தை நீங்கள் போக்கி ஆகணும், புது எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி க்ரியேட்டிவாக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபேஸ்க்குள்ளே ப்ராக்டிஸ்லேருந்து வெயிட் பண்ணாமல் உடனடியாக வரத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ இந்த அப்ரண்டிஷிப் ஃபேஸில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல, காசை விட லேர்னிங் முக்கியம் அப்படின்ற மைண்ட் செட்குள்ளே நீங்கள் வரணும். ரெண்டாவது, ரிசல்ட்டை விட ப்ராசஸ் முக்கியன்றதை புரிஞ்சுக்கணும். ரிசல்ட் கிடைக்கணும்லாம் அவசியம் இல்லை, தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மூணாவது, உங்களோட லேர்னிங் டொமைனை குறைக்கக்கூடாது. ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமாக்குள்ளே போனீங்கன்னா சினிமா முழுவதும் கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். உங்களோட ஹரிசானை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து, நிறைய தோல்வியை விரும்ப ஆரம்பிக்கணும், நிறைய தோற்று போகணும், சீக்கிரமாக தோற்று போய் அதுலேருந்து நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். கடைசியாக, ஒரு சைல்ட் லைக் இன்ஃபீரியாரிட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். ஒரு குழந்தை எப்படி அதை தன்னை ஒரு சாதாரண நபராக நினைக்குதோ அந்த மாதிரி நினைக்கணும். நம்ம குழந்தையாக இருக்கிறப்ப அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் நிறைய கேட்கறன்னு நினைப்போம், அவங்களுக்கு திரும்ப ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ண மாட்டோம். அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிப்போம், அதை புரிஞ்சுக்கணும்னு நினைப்போம், நிறைய டவுட்ஸ் கேட்போம். ஆனால் வளர வளர எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு சுப்பீரியாரிட்டியை காட்டுவோம். ஸோ அப்ரண்டிஷிப் ஃபேஸில் அந்த சுப்பீரியாரிட்டி இருக்கக்கூடாது. ஒரு சைல்டு மாதிரி அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு காது கொடுத்து கேட்கணும், நிறைய சந்தேகங்கள் கேட்கணும், அவங்களோட பார்வை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். நம்ம ஒரு அப்ரண்டிஸாக இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மென்டர் தான். நம்மளுக்கு இருக்கிற நேரம்ன்றது ரொம்ப கம்மி. இந்த 10,000 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த 10,000 மணி நேரமோ 20,000 மணி நேரமோ நம்மளே எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளவு நேரம் நம்மள்ட்ட கிடையவே கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம துறையில் வெற்றி பெற்ற, நம்ம எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை சாதித்த ஒரு நபரை மென்டராக நம்ம எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோத்தே சொல்கிறாரு, ஒருத்தவன் அவனே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு பெரியாள் ஆனா அப்படின்னா அவனை என்றைக்குமே நம்ம பாராட்டக்கூடாது, அவனை நம்ம குறை தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சரியான ஆசிரியரை கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை அவன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா லேர்னிங் அப்படின்னாலே அங்கே ஹுமிலிட்டி, அடக்கம் அப்படின்றது தேவை. நம்மளை விட பெரிய ஆட்கள் இருக்காங்க, நம்மளை விட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கற்றுக்கணும் அப்படின்ற அடக்கம்ன்றது ரொம்ப தேவை.
பொதுவான நேரத்தில் நம்ம ஒரு மென்டரை தேர்ந்தெடுக்காமல் நம்மளே எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான் காரணம். என்ன இன்செக்யூரிட்டி அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் எனக்கு இதை நீ சொல்லித்தரியா, என்னை நீ கைடு பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், அப்படி கேட்குறதுனால அவங்கள விட நம்ம கீழே ஆகிடுவோமோ அப்படின்ற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆசிரியர் இருக்காங்க, ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா, அவங்கள கிண்டல் பண்ணுறது மூலியமாக, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்கிறது மூலியமாக அவங்கள விட பெரிய ஆளாக நம்மளை காட்டிக்கவும் செய்வோம். இந்த இன்செக்யூரிட்டினால தான் ஒரு நல்ல மென்டரை நம்ம தேர்ந்தெடுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல மென்டர் நம்ம லைஃப்பில் இருந்தார் அப்படின்னா, நம்மளை எங்கே ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு தெரியும் அவருக்கு. நம்ம எப்போ தப்பு பண்ணாலும் நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உடனடியாக அவரால் ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்க முடியும். அந்த ஃபீட்பேக்கை கேட்டு உடனடியாக நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுனால ரொம்ப வேகமாக நம்ம இம்ப்ரூவ் ஆகவும் செய்வோம். ஸோ லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மென்டர் அப்படின்றது தேவை. ரொம்பவே சில இடங்களில் மட்டும்தான் மென்டர் கிடைக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுக்க தயாரிங்கவே கூடாது. ஸோ ஒரு மென்டரை தேர்ந்தெடுக்கிறப்ப எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறது? முதல்ல யார் கிடைச்சாலும் அவங்கள மென்டராக நம்ம தேர்ந்தெடுக்கலாம் கூடாது. ஸோ நம்ம நமக்கு பொருந்தி போகக்கூடிய, நம்ம துறையில் உண்மையாக சாதித்த, ப்ரூவ் பண்ண ஒரு மென்டரை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டாவது, ஒரு மென்டரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிற எல்லாத்தையும் அதை மட்டுமே செய்யணுன்றதும் கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு நம்ம புது புது எக்ஸ்பிரிமெண்ட்டை கட்டாயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். மூணாவது, ஒரு மென்டரை தேர்ந்தெடுத்தோன்னா முதல் கோல் என்னென்னா, அவரை எவ்வளவு சீக்கிரம் நம்ம சர்பாஸ் பண்ணுறோம், அவரை விட எப்படி எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மென்டரை சர்பாஸ் பண்ணி அடுத்தடுத்த பெரிய பெரிய மென்டர்கிட்ட நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம ஒரு மாஸ்டர் ஆகிறத தடுக்க முடிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் தான். எந்த ஒரு துறைக்குள்ளே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னாலும் அங்கே நிறைய மனிதர்கள் இருக்க போகிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த மனிதர்களில் நிறைய பேர் மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க, நிறைய பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க, உங்களை மேலே ஏற விடாமல் தடுக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வரணும், ஒரு மாஸ்டராக வரணும் அப்படின்னா, இவங்களெல்லாம் எப்படி நம்ம கையாளணுன்றத கற்றுக்கிட்டாகணும். அதுதான் சோஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நபரை பார்க்குறோன்னா இவர் எப்படிப்பட்டவருன்றத குயிக்காக நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், நான் எதுக்கு அடுத்தவனை தேவையில்லாமல் ஜட்ஜ் பண்ணணும், இவன் இப்படி தான் நான் எதுக்கு நேம் பண்ணணும் அப்படின்ற ஃபிலாசபிக்கலான தாட்ஸ் வரலாம். பட் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு இடத்துல பெரியாள் ஆகணும்னா வேறு வழியே கிடையாது. நிறைய மனிதர்கள் உங்களை சேர்ந்து பெரியாள் ஆக்கணும், இல்லை அவங்கள அவங்க தோற்கடிக்க கூட நினைக்கலாம். ஸோ அந்த நபர்களை கையாள தெரியாமல் உங்களால் பெரியாள் ஆகவே முடியாது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்ட நபருன்றத பார்க்குற ஒரு விஷனை வளர்த்துக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதுக்காக அவங்க எல்லாரையும் திருத்துங்க, மாற்றுங்க, ஒரு புத்தர் மாதிரி மாறுங்கன்னெலாம் சொல்ல. ஒரு நபர் இப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்க தெரிஞ்சால் போகிறோம். அவரை நம்ம அவாய்ட் பண்ணணுமா, இல்லை அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கணுமா, இல்லை அவரால் நமக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்றத பார்க்க தெரிஞ்சுக்கிட்டு அதை கற்றுக்க தெரிஞ்சாலே போருமே தவிர அவங்கள மாற்றணுன்ற தேவை கிடையாது. பொதுவாக நைவ் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, ஒருத்தவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத கணிக்கிறதுக்கு நம்மளோட எமோஷனையே நம்ம பயன்படுத்துறது. என்றைக்கோ ஒரு நாள் எங்கேயோ திட்டாரா, அதனால் நமக்குள்ளே ஒரு எமோஷ்னல் டேமேஜ் இருக்கும், ஒரு ரிசன்ட்மெண்ட் இருக்கும், ஒரு அவர் மேலே ஒரு கோபம் இருக்கும். அதை பயன்படுத்தி அவன் மோசமானவன்ப்பா அப்படின்னு சொல்கிறது. இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிட்டாரோ, இல்லை வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டாரோ, அதனால் அவர் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்லா எல்லாத்தையும் நல்லா பிஹேவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறது. இப்படி நமக்குள்ளே நடந்த நம்மளோட எமோஷனை வச்சு அடுத்தவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறது தான் நைவ் பெர்ஸ்பெக்டிவ். இது என்றைக்குமே முக்கால்வாசி நேரம் தப்பாக தான் இருக்கும். இதனால தான் நிறைய இடத்துல நீங்கள் ஏமாறவும் செய்வீங்க. ஸோ ஒரு நல்ல சோசியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த நைவ் பெர்ஸ்பெக்டிவை தூக்கி போட்டுட்டு ஒரு நபர் எப்படிப்பட்டவருன்றத தெளிவாக பார்க்க கற்றுக்கிறது தான். அதை பார்க்கறது மூலிமா அவர் எப்படி கையாளணுன்றதை புரிஞ்சுக்கிறது தான் சோசியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஒரு நபரை நான் எப்படி எடை போடுறது, இவர் இப்படிப்பட்டவர் தான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. முதல்ல அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கவனிக்காதீங்க. அவங்களோட டோன் எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்களோட செயல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை விட அவங்க சொல்கிறதுக்கும் செயலுக்கும் எவ்வளோ பெரிய வேரியேஷன் இருக்குது, எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு சுச்சுவேஷனில் அவங்கள ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கீங்களான்னு பாருங்கள். உங்களோட எமோஷனை இன்வால்வ் பண்ணாமல் அவங்க தேர்ட் பர்சன் கூட எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சுலபமாக அடுத்தவங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், நம்மளோட பாஸ் நம்ம கூட வராரு, அவர் அங்கே ரொம்ப ஜாலியாக தான் பேசுவார், அதுக்காக ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப ஜாலியானவர் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் அவர் எப்படி இருக்காரோ அதுதான் உண்மையான முகம் அவரோடது. கடைசியாக ஒரு ஈஸியான வழி இருக்குது, அது என்னென்னா, எந்த மாதிரியான செயலை அவங்க ஓவர் டூ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பார்.
ஸோ நார்மலாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க ஜஸ்ட் அப்பப்போ தான் அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஆனால் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க எப்போவுமே உங்களை பார்த்தா கட்டி பிடிக்கிறது, எப்போவுமே தோல் மேலே கை போடுறது, எப்போவுமே உங்களை புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது, இது ஓவர் ஃப்ரெண்ட்லின்னு. சில பேர் ஓவராக ஜோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு சிரிப்பே வரலனாலும் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு ஜோக்கை பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக காட்டிப்பாங்க. இப்படி எப்போ ஒருத்தவர் ஏதோ ஒரு ஆட்டிடியூடை ஓவர் டூ பண்ணுறாரோ அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, அவர் அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஆட்டிடியூடை மறைக்கிறதுக்காக தான் இது பண்ணுறாரு, அதை தான் அவர் உள்ளே வச்சுருக்காருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தவருக்கு நம்ம ஓவர் ஃப்ரெண்ட்லி இல்லை, நம்ம கொஞ்சம் ஒரு கன்னிங்கான ஆள் தான், பட் ஆனால் அதை இவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க ஓவர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஆக்டை ஓவர் டூ பண்ணுறாங்கன்றதையும் கவனிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலிமா உங்களால் ஒரு நபரை ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு நிறைய மனிதர்கள் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே போகிறோன்னா 7 deadly realities நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே கண்டிப்பாக இந்த 7 வகையான மனிதர்கள் இருப்பாங்க. சில பேர்கிட்ட இந்த 7 குணங்களும் இருக்கும், சில பேர்கிட்ட தனித்தனியாக வெவ்வேறு குணங்கள் கலந்து கூட இருக்கலாம். ஆனால் இந்த 7 குணங்கள் கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற துறைக்குள்ளே இருக்கவே செய்யும். முதல்ல பொறாமை. முக்காவாசி நபர்களுக்கு பொறாமைன்றது கண்டிப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த பொறாமைன்றது இருக்கும். ஸோ உங்களை ஒருத்தவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அங்கே கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டியது அவருக்கு உங்கள் மேலே பொறாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான். ஸோ ஒருத்தவர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாருன்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும், இன்னும் அவரை பொறாமப்படுத்துகிற மாதிரி பெரிய ஆளாக ஆகி காட்டணும்னு சினிமாவில் வர மாதிரி சொல்லலாம், பட் ஆனால் ஒரு எதிரியை நீங்கள் சம்பாதிப்பீங்க, அவர் என்றைக்குமே உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக அந்த பொறாமையை தொடச்சி எறிகிறது ரொம்ப ஈஸியான வழி. என்ன பண்ணலாம், நம்மளோட வீக்னஸ் அவங்கள்ட்ட காட்டலாம், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்றத புரிய வைக்கலாம், அவங்கள்ட்டையே போய் சில சந்தேகம் கேட்டு அவங்கள்ட்டையே சில கேள்விகள் கேட்டு அவங்களே ஒரு டீச்சர் மாதிரி மாற்றிக்கிறது மூலயமா பொறாமை மிகுந்த நபர்களை ஈஸியாக நம்ம ஜெயிக்க முடியும். 2வது கன்ஃபர்மிசம் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஒரு துறையில் கண்டிப்பாக இப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க, என்ன தான் நீங்கள் அப்படி இல்லைனாலும் நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. எப்படின்னா நம்மளை மாதிரியே இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு அக்கறை காட்டுறது, நம்மளை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கணும் அக்கறை காட்டணும், அவங்கள வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறது, இது நிறைய இடத்துல இருக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த துறைக்குள்ளே போனாலும் அங்கே நிறைய டிஃப்ரென்ஸை காட்டிக்கக்கூடாது. நான் உன்னை விட இப்படி மாறுபட்டவன் அப்படின்றத ரொம்ப அளவுக்கு அதிகமாக காட்டிக்கக்கூடாது. என்ன தான் நிறைய பேர் வந்து ஓ மாறுபட்டவங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் அது நிறைய இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ காட்டிக்காமல் இருக்கிறதே நல்லது. அடுத்தது பாசிவ் அக்ரெஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்லியாகவே பேசுவாங்க, ஆனால் எப்போவுமே ஏதோ ஒரு அக்ரெஷனோடையே இருப்பாங்க. உங்கள்ட்ட ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கலாம், பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை நான் தெரியாமல் நடந்துருச்சு, நான் அது நடக்கவே கூடாதுன்னு நினச்சேன், ஒரு அன்இன்டென்ஷனலாக நடக்கிற மாதிரியே திரும்ப திரும்ப காட்டிப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை செய்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன்னு வாங்க, கடைசியில் வேணும்னே அதை டிலே பண்ணிவிட்டு வேறு ஒரு காரணத்தினால ஆகிடுச்சுன்னு உங்களை பிரச்சனையில நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சர், ஏன்னா இவங்க ரொம்ப பேசிவாக செயல்படுவாங்க. ஸோ இவங்களை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை சில நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பி நீங்கள் யாருன்றதை காட்டலாம். இதே பேசிவ் அக்ரெஷனை உங்களால் முடிஞ்சால் கூட அவங்களுக்கு காட்டலாம். அடுத்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா செல்ஃப் அப்சசிவ்னஸ். நம்மளை பற்றியே நம்ம பேசணும், நம்மளை பற்றியே நம்ம பெருசாக காட்டிக்கணும், நம்மளை பற்றியே எப்பவும் சிந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நபர்கள் பெரிய டேஞ்சர் கிடையாது, ஆனால் இவங்களை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்க முடியும், உங்களோட நண்பர்களாக மாற்றிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள், அவங்கள்ட்ட அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நீங்கள் பேசுகிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்கிறது, அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால செய்ய முடியும். அடுத்தது நிறைய சோம்பேறிகள் இருப்பாங்க. சோம்பேறிகள் அப்படின்னா உங்களோட வேலையை திருட நினைப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்றைக்குமே உங்களோட முழு வேலையை உங்களோட கொலீக்ஸ் கூட உங்களோட நண்பர்கள் நீங்கள் நினைக்கிறவங்க கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா என் நேரத்துலேயும் அவங்க மாறி அந்த வேலையை அவங்க எடுத்துக்கலாம். பட் இந்த விஷயத்த உங்களோட பாஸ் கூட நீங்கள் என்றைக்குமே பண்ணக்கூடாது. நீங்கள் செய்கிற வேலைக்கான க்ரெடிட்டை என்றைக்குமே உங்கள் பாஸ்க்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. இந்த சுப்பீரியருக்கு நம்மளோட ஒர்க்கை கொடுக்கறதுக்கு எவ்வளவு முக்கியம், ஏன் அவங்கள்ட்ட அவங்கள நம்ம அவுட்ஸ்மார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் 48 laws of power அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃப்ளைட்னஸ், அதாவது தொடர்ந்து மனிதர்கள் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய இயல்பு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, இவர் நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அவர் ஒரு மாதத்துலேயே வேறு ஒரு நபராக மாறி நிற்பார். இப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ யார் கூடயும் ரொம்ப நீங்கள் அட்டாச் ஆகக்கூடாது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில். அவங்க மாறுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடைசியாக ரிஜிட்னஸ், இது என்னென்னா போன பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். என்ன தான் நான் மாறுவேன் அப்படின்னு ஒரு நபர் தனியாக நினச்சாலும் சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறக்கூடாது, அடுத்தவும் மாறக்கூடாதுன்னு எதிர்பார்க்குற ஒரு பண்பு.
ஸோ அதனால் நீங்கள் ஒரு பவரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கான ரூல்ஸை, ரெகுலேஷனை, அவங்களோட வேலைகளை அடிக்கடி மாற்றாதீங்க. அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது நல்லதாக இருந்தாலும் அவங்க அதை எதிர்ப்பாங்க, உங்களுக்கு அது என்றைக்குமே நல்லதில்லை. ஸோ இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வளர்த்துக்கணும். இந்த சோஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த பாலிடிக்ஸ், இந்த மேனிப்புலேஷன் எல்லாம் தாண்டி வரதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா ரெண்டே ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. முதல்ல ஒரு சிறப்பான வேலையை செய்கிறது. நீங்கள் ஒரு ரொம்ப நல்ல வேலையை செய்கிறீங்க, உங்கள் வேலையில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா உங்கள்கிட்ட யாரும் பாலிடிக்ஸ் பண்ணவோ மேனிப்புலேட் பண்ணவோ முடியாது. ஏன்னா உங்களை நண்பராக வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ரெண்டாவது, அடுத்தவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்களோ அந்த பார்வையை நம்ம மேலே நம்ம வளர்த்துக்கிறது. பொதுவாக நம்மளை பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி தோணும், ரொம்ப அழகாக இருக்கிறவன் மாதிரி தோணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவன் மாதிரி தோணும், ரொம்ப திறமையானவன் அப்படின்லாம் தோணும். நல்லா தான் நம்மளை பார்த்தா நமக்கு தெரியும். ஆனால் அடுத்தவனோட பார்வையில், அவனோட கதையில் பார்க்குறப்ப தான் நம்ம ஒரு வேற ஆளாக இருப்போம். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பார்க்குறாங்கன்றத பார்க்க கற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளை நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மேனிப்புலேஷன், பாலிடிக்ஸ்லேருந்துலாம் ஈஸியாக வெளில வரலாம். அடுத்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபேஸை தாண்டி க்ரியேட்டிவ் ஆக்டிவ்ன்ற ரெண்டாவது ஃபேஸ்க்குள்ளே நம்ம போவோம். நம்ம அப்ரெண்டிஸ் பண்ணுறப்ப நிறைய ஸ்கில்லை வளர்த்துப்போம். தொடர்ந்து நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்க வளர்த்துக்க திடீர்னு ஒரு நேரத்தில் நம்மளோட நிறைய ஸ்கில் ஒன்றா கம்பைன் ஆகி நம்ம எதிர்பார்க்காத ஒரு புது ஸ்கில்லாக மாறும், ஒரு க்ரியேட்டிவான ஸ்கில்லாக மாறும். இதை தான் நம்ம க்ரியேட்டிவ் ஆக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபேஸ்க்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டேஞ்சரஸான ஒரு காரணம் என்னென்னா, நம்ம அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஃபேஸில் க்ரௌடோடு ஒத்து போகணும், மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்களோ அதையே பண்ணிட்டு போயிடணும்னு நினைக்கிறது தான் இந்த ஃபேஸ்க்குள்ளே, ஒரு க்ரியேட்டிவான ஃபேஸ்க்குள்ளே நம்மளை போக விடாமல் தடுக்கிறது. ஸோ என்றைக்குமே ஒரு அப்ரெண்டிஷிப்பில் நீங்கள் இருக்கிறப்போ, ஒரு அப்ரெண்டிஸாக இருக்கிறப்போ, அடுத்தவங்க பண்ணுறதையே நான் பண்ணணும்னு நினைக்காமல் புது புது எக்ஸ்பிரிமெண்டேஷனை அதுக்கு தான் பண்ணணும். அதுக்கு தான் அப்ரெண்டிஷிப் ஃபேஸில் அந்த தேர்ட் ஸ்டெப் எக்ஸ்பிரிமெண்டேஷனை நிறைய பண்ணணும். இதை பண்ணும்போது தான் இந்த க்ரியேட்டிவ் ஆக்டிவ் அப்படின்ற இந்த ஃபேஸ்க்குள்ளே நீங்கள் வருவீங்க. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய மாஸ்டர் எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சமாவது ஒரு சைல்ட்ஹுட் ஸ்பிரிட் அப்படின்றது இருக்கும். ஒரு குழந்தை மாதிரியான ஒரு ஆர்வம் இருக்கும். அவங்களோட ஃபீல்டு மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களோட ஃபீல்டில் ஒரு பிளேஃபுல்னஸ் அவங்களுக்கு இருக்கும். இப்படி பண்ணால் என்னாகும், அப்படி பண்ணால் என்னாகும், நிறைய பிளேஃபுல்னஸ் இருக்கும். பட் இந்த சைல்ட்ஹுட் ஸ்பிரிட் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்க தான் செய்யுது, ஆனால் எல்லாருமே மாஸ்டர் ஆகிறதும் கிடையாது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு பார்த்தா, அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது மாஸ்டர் ஆகிறதுக்கு, அது அவங்கள்ட்ட இல்லாமல் போயிடும். அது என்னென்னா, ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின். ஸோ நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும்னா சைல்ட்ஹுட் ஸ்பிரிட் இருக்கணும், அதே நேரத்தில் ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் இதுவும் இருக்கணும். இது எல்லாம் இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஒரு டைமென்ஷனல் மைண்ட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இந்த டைமென்ஷனல் மைண்ட்னா க்ரியேட்டிவ் மைண்ட் தான், ஒரு டிஃப்ரெண்ட்டான நேமே இவர் வச்சுருக்காரு. ஸோ டைமென்ஷனல் மைண்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல க்ரியேட்டிவான டாஸ்க்கை சூஸ் பண்ணணும். ஒரு லைஃப் டாஸ்க்குன்னு நான் முதல்ல சொன்னேன், அதை நீங்கள் ஒழுங்காக சூஸ் பண்ணிட்டாலே இதை நீங்கள் செஞ்சுருவீங்க. ரெண்டாவது, க்ரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ணிக்க கற்றுக்கணும். க்ரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்ன, நம்ம சூஸ் பண்ண டாஸ்க்கை எப்படி க்ரியேட்டிவாக செய்கிறது அப்படின்றது தான். ஸோ அதில் சில டிப்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல்ல நெகட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்றத நீங்கள் வளர்த்துக்கணும். நெகட்டிவ் கேப்பபிலிட்டினா என்ன, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை நம்பிகிட்டு இருப்போம், ஏதோ ஒரு வழியில் தான் நம்மளோட வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டான வழி தான் சரி அப்படின்னு தோணினாலோ, இல்லை அது சிம்பிள் அப்படின்னு தோணினாலோ, இல்லை நம்மளோட பிலீஃப்க்கு ஆப்போசிட் பிலீஃப் தான் சரின்னு நமக்கு புரிஞ்சாலோ, அதை ஏற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி தான் க்ரியேட்டிவ் கேப்பபிலிட்டி. இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுக்கெலாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சாதாரண தோற்று போன சயின்டிஸ்ட்கிட்ட இது இருக்காது. சாதாரண சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறேன், இதுலேருந்து இதான் ரிசல்ட் வரும்னு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறப்ப வேறு ரிசல்ட் வந்ததுன்னா எக்ஸ்பிரிமெண்ட்டில் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பிரிமெண்ட் டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கொடுத்தா அதை ஏற்றுக்கக்கூடிய பண்பில் இருந்தாங்க. ஸோ இந்த நெகட்டிவ் கேப்பபிலிட்டின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, செரண்டிபிட்டி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும், தற்செயல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் தற்செயலாக நடந்திருக்கு. பென்சிலினை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், ரேடியேஷனை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும், இதெல்லாம் தற்செயலாக நடந்தது. இந்த தற்செயல் தான் உங்களுக்கும் நிறைய உதவியை பண்ண போகுது. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டால் தான் ஒரு க்ரியேட்டிவான நபராக மாற போகிறீங்க. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், தற்செயலுக்கு நான் எங்கே போகிறது, எங்கே போய் நான் தற்செயலை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்செயலை உங்களால் கண்டுபிடிக்கலாம் முடியாது, அதுவாக தான் நடக்கும். பட் ஆனால் தற்செயலேருந்து வரக்கூடிய பதிலை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப பிஸியாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும், அர்ஜென்ட்டாக இருக்கும் அப்படின்னா
தற்செயலாக ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப அதை கவனிக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு பென்சிலினியே அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படி தான் கண்டுபிடிச்சார். அவரோட லேபில் ஒரு நாள் ஒரு பிரெட்டை விட்டுட்டு போயிடுறாரு. எங்கே போனார்? ஒரு பெரிய லீவுக்கு, ஒரு ஹாலிடேக்கு போயிடுறாரு. வந்து பார்க்குறப்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருப்பார். ஹாலிடே முடிஞ்சு வந்தோன்னா நாளைக்கு இதை பண்ணுன்ற ஒரு பிளான்லாம் இருக்காது. சும்மா வந்தப்போ அந்த பிரெட் எடுத்து பார்க்குறாரு. அந்த பிரெட்டில் என்ன இருக்கும்? நிறைய பூஞ்சை காளான் இருக்குது. அந்த பூஞ்சை காளான் இருந்தோடனே எதுவும் பெருசாக வேலை இல்லை இல்லையா, எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த காளான் இருக்கிற இடத்துல மட்டும் பாக்டீரியாஸ் இல்லை, மற்ற இடத்துலலாம் பாக்டீரியாஸ் இருந்திருக்கு. அப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு, இந்த பென்சிலின் அப்படின்ற இந்த காளான் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பாக்டீரியாஸ் இல்லை, இந்த காளான் பாக்டீரியாஸை கொன்னுடுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த பென்சிலின்ற மருந்து நம்ம பயன்படுத்தலான்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார். இது செரண்டிபிட்டி தான். ஆனால் இந்த செரண்டிபிட்டியை ஏற்றுக்கிறதுக்கு அவர் ரிலாக்ஸ்டாக இருந்தார். ஸோ லைஃப்பில் நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ரிலாக்ஸேஷன்றது ரொம்ப முக்கியம். ஓய்வுன்றது கடின உழைப்புக்கு ஆப்போசிட் கிடையாது, அதோட ஒரு அங்கம்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது கரண்ட் மைண்ட் அப்படின்றத வளர்த்துக்கணும். கரண்ட் மைண்ட்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்போம், நம்ம துறையில் இருக்கோம், அதை பார்த்த உடனே இது இதனால தான் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்கு வருவோம். அப்படி எப்பெல்லாம் அசம்ஷனுக்கு வரோமோ அது உண்மைதானான்னு சரி பண்ணிக்கிறது தான் கரண்ட் மைண்ட். இது இப்படி தான் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அது அப்படி தானா அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்து அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது ப்ரைமல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத நம்ம வளர்த்துக்கணும். சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும்னா நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் தோணும். ஆனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, வார்த்தைகளில் அடக்க முடியாது. வார்த்தைகளில் அடக்க முடியல அப்படின்றதுனாலேயே நம்ம நினச்சது சரியில்லை, ஏதோ நம்ம வந்து குழம்பி போயிருக்கோம் அப்படின்னு நினச்சி தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆதி காலத்தில் மனிதன் எதையுமே வார்த்தையில் அடக்கினதே கிடையாது. ஏன்னா அப்போது மொழியே கிடையாது. நெருப்பை எப்படி பயன்படுத்தியிருப்பான், எப்படி வேட்டையாடியிருப்பான் அந்த காலத்தில்னா மொழி இல்லாமல் தான் அதெல்லாம் செஞ்சான். ஸோ மொழி இல்லாமையும் நம்மளால் நிறைய யோசிக்க முடியும், நல்லா க்ரியேட்டிவாக இருக்க முடியும். ஸோ மொழியில் பொருந்தி போலன்றதுக்காக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ப்ரைமல் ஆதிகால ஒரு புத்திசாலித்தனத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ மூணாவது ஃபேஸ் என்னென்னா க்ரியேட்டிவ் டாஸ்க், க்ரியேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி தாண்டி அடுத்து என்னென்னா க்ரியேட்டிவ் வேன்னு சொல்லலாம், இல்லை க்ரியேட்டிவ் பேக் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம பண்ணுறோன்றது தான். ஸோ எப்படி பண்ணணும்? எப்பவுமே நம்ம பண்ணுற வேலையில் டக்குன்னு ஓவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாது, நம்மளை நம்மளே புஷ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப என்னாகும்? நிறைய டென்ஷன் பில்ட் ஆகும். அந்த டென்ஷன் ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த டென்ஷனால வேலையை விடாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பழகிக்கணும். திரும்ப அதே செட் ஆஃப் அர்ஜென்சியை கொண்டு வரணும். இப்படி அர்ஜென்சியை கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு போகிறது தான் இந்த க்ரியேட்டிவ் வே ஆஃப் ஒர்க்கிங். ஸோ இந்த டைமென்ஷனல் மைண்ட், க்ரியேட்டிவ் மைண்ட், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா, இப்போ சொன்ன எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு வரியில் எல்லாத்தையுமே முடிக்கணும்னா அது ஒன்று தான், பி யூனிக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களோட யூனிக்னஸில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் ஒரு க்ரியேட்டிவான ஆளாக மாறுவீங்க. ஸோ எல்லோரும் இப்படி தான் பண்ணுறாங்க, இல்லை நம்மளோட துறையில் ஒருத்தர் மிகப்பெரிய சாதனை படைத்தவர் இப்படி தான் பண்ணுறாரு, அதை பார்த்து அப்படியே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் பெரிய ஆளாக ஆகவே முடியாது. ஸோ அடுத்தவங்க எப்படி பண்ணுறாங்கன்னுலாம் பார்க்காம உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள், அதை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் க்ரியேட்டிவான ஆளாக வருவீங்க. நம்ம அப்ரண்டிஷிப்பை பற்றி பார்த்தாச்சு, க்ரியேட்டிவ் ஆக்டிவை பற்றி பார்த்தாச்சு. ஸோ தேர்ட் ஃபேஸ் மாஸ்டரி, இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு மாஸ்டருக்கும் அவங்களோட அனுபவம்ன்றது வெவ்வேறு விதமாக இருக்கும். ஸோ மாஸ்டரியை உங்களால் கட்டாயம் அடைய முடியும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். அதை அடையிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது 10,000-20,000 மணி நேர பயிற்சி மட்டும்தான். பட் இதை பண்ணுறப்ப ரொம்ப வலி மிகுந்ததாகவும் பெயின்ஃபுல்லாகவும் தான் இருக்க போகுது, அண்ட் ரொம்ப போர்டு அடிக்க போகுது. ஸோ நீங்கள் போர்டமன் ரசிக்க கற்றுக்கணும், நீங்கள் செய்கிற வேலையும் ரசிக்க கற்றுக்கணும். ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது, ஃபுல் ஃபோக்கஸ்டோட அந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணணும். ஸோ மாஸ்டருக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அந்த ஃபார்முலா டேலண்ட் கிடையாது. அந்த ஃபார்முலா எவ்வளவு நேரம் நீங்கள் பயிற்சி பண்ணுறீங்க, எவ்வளவு ஃபோக்கஸ்டாக பயிற்சி பண்ணுறீங்க அப்படின்றது மட்டும்தான். ஸோ இந்த மாஸ்டரியை கட்டாயம் உங்களால் அடைய முடியும். அதை அடையிறது உங்களோட விதி, கண்டிப்பாக நீங்கள் அதை அடைய தான் போகிறீங்க. அதுக்கான பயிற்சியை இப்போயே ஆரம்பிங்க. ஸோ இந்த புக் சம்மரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.